தெரியல, இப்போதான் ஜாக்கி வச்சுட்டு இருக்கும் போது இருந்தாப்ல. பார்த்தீங்களா, ஏதோ போல்ட்டு ஏதோ ஏறி இருக்குங்க, போல்ட் அச்சு தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில். பார்த்தீங்கன்னா யார் வர்றது நல்லாவே தெரியுது, ஒப்பளிக்குது. யார் கன்னு தாங்க பட்ட 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 பண்ணு கழட்டி இருந்துச்சாப்ல நம்ம தலைவர். வேலை கழட்டி அங்கே எடுத்து போகணும். வேலை கழட்டியாச்சுங்க, நான் எடுத்துக்கிறேன், எடுத்து ஓரம் ஆச்சு. நேத்தே பங்கல் நிற்கும் போது ஒரு போல்ட் ஒன்று கலண்டு விழுந்துருச்சுங்க, நாங்கள் வேற வண்டி இது நினச்சி எடுத்து போட்டு வந்தால் கடைசியில் பார்த்தா நம்ம வண்டி இது. போல்ட்டிங் உள்ளே வச்சுருக்கேன், அந்த போல்ட்டு தான். நேற்று நம்ம போட்ட நாம் கண்டெடுத்து போல்ட்டு நம்மளோட டயர் தான்டா அப்படின்னா கண்டு பிடிச்சாச்சு. பார்த்தீங்களா தெரியுதா, போல்ட்டே இல்லாமல் இருக்கா இந்த ஒரு போல்ட்டில். இதுதான் நேற்று அங்கே பங்களே கலந்து வந்துருச்சு நேற்று மதியமே. வேற வண்டி இது நினச்சா அது நம்ம வண்டி தான் போச்சு கடைசியில். இன்றைக்கி தான் அந்த போல்ட்டே எடுத்து மாட்டோம், ஒரு நாள் ஆயிடுச்சு. சரிங்க, அப்புறமா ஏர்கனில் அந்த வீலை மாட்டும் போது ஏர்கனில் அதை டைட் வச்சுக்கலாம். வண்டி எடுத்து பஸ் நடையவா? இதே மாதிரி தான் அன்னைக்கு வந்து இறக்க முடியாது, நைட்டு தான் உள்ள போகணும்ட்டு இங்கே தான் படுத்துருந்தோம். பஞ்சர் ஏன்னா போடலாம் புதுசு புதுசாக எழுதுற, ஆனால் டீத்தூலாம் மாற்ற மாட்டேங்க. வண்டியை சுற்றி வராங்க, உள்ள வரையா வெளியே வராங்க, டூல்ஸில் எடுத்து கொண்டு வந்து போட்டி அவன் டயரை கொஞ்சம் பஞ்சர் ஓட்ட மாட்டேங்கிறாங்க. பார்ப்போம் எப்போலாம் பஞ்சர் ஓட்டுவார் தலைவர்னு. அந்த கடை தலைவருக்கு வந்து டியூப்லெஸ் டயர் வந்து பஞ்சர் ஓட்ட தெரியாதாமாங்க, அதனால் வேற ஒரு சாப்பிட்ல இருந்து ஆளை கூப்பிட்டுருக்காரு, அவர் வந்தால் பஞ்சர் ஓட்டுவார் ஆமாம், அதனால் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணுங்க. நல்ல வேலைங்க, லோடோட பஞ்சர் பார்த்துட்டோம். அதனால் லோடு இறக்குற பாயிண்ட்டுக்கெல்லாம் போயிட்டோம்னா இன்னும் சிரமங்க, வண்டி லோடே வச்சுட்டு லோடு இறக்கிட்டு மறுபடியும் எந்நேரம் வந்து பஞ்சர் ஓட்டிட்டு வரது. வண்டி தொழில் இவ்வளோ கஷ்டங்க. தலைவர் தான் போல பஞ்சர் ஓட்ட வந்தவர், இப்போ தான் வந்து அந்த சைக்கிளில் நிறுத்திட்டு வீலை பார்க்குறாருங்க. இந்த அளவுக்கு இல்லை, இதுதாங்க அந்த பேட்ச்,
பேச்சு ஒட்டுறாங்க. எவ்வளோ பேட்ச்சு? 1600 160. யார் இப்போ மறுபடியும் மாற்றி ப்ரெஷராக கொடுக்க முடியும், டயர் லாக் ஆகுது. இப்போ தான் அப்படியே ஏர் கொஞ்சம் ப்ரெஷர் பத்தல, அதனால டயர் லாக் ஆகல. ஏர் வெளியே வந்துட்டே இருந்தது சைடில். இப்போ கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக வச்சு பிடிக்க முடியும், டக்குன்னு லாக் ஆகுது, ஏர் லீக் ஆகல. அவ்வளோதாங்க, பஞ்சர் ஒட்டியாச்சு. ஒட்டி ஜாக்கியெல்லாம் எடுத்து வெளியே உள்ளே வச்சாச்சு, ஜாக்கியெல்லாம் எடுத்து உள்ளே வச்சாச்சு. உள்ளே வச்சுட்டு எவ்வளோ கேட்க போயிருக்கலாம் சார், கேட்டோம்னா கொண்டே வண்டியை கொண்டே ஆஃபீஸில் விட்டுட்டு அடுத்தது சமையல் செய்யணும். கறி எடுக்க போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். கறி எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிட வேண்டிதான். சாப்பிட்டுட்டு நாளைக்கு மார்னிங் தான் சொல்லுவாங்க எந்த கம்பெனியில் போய் இறக்குறது, எத்தனை மணிக்கு போகிறதுன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தனியாக்கு பற்றி கறி எடுத்தாச்சுங்க. கறி ஒரு கிலோ வந்து இங்கே ப்ராய்லர் கோழி தான் இருக்கும். ஒரு கிலோ வந்து இங்கே 240 ரூபா ஒரு கிலோ. ஒரு கிலோ வாங்கிட்டு ஆஃபீஸ்கிட்ட போயிட்டுருக்கோம். இன்னும் போய் இஞ்சி கொத்தமல்லியெல்லாம் இன்னும் வாங்கலை. இஞ்சி கொத்தமல்லியெல்லாம் போய் வாங்கணும். ரொம்ப புழுதி அடிக்குதுங்க. வாப்பி வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அவுட்டர்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் இன்னரில் தான் இதாக இருக்குது. புழுதி அடிக்குதுங்க பயங்கரமாக. கேமராவே புழுதி தான். வீடியோவில் நல்லா தெரியுமா என்னன்னு தெரியல. இதாங்க பாப்பி ஏரியா. மணி 6:30 நாம பஞ்சர் ஓட்டுறதுக்கே லேட் ஆகிடுச்சு. வெய்ய அப்படி அடிக்க வெயில். ஆமாம், ஆ இதெல்லாம் சொல்ல மறந்துடுங்க. கரெக்டாக அவனே எடுத்து கொடுத்துட்டான் பாயிண்டாக. இங்கே வந்து 8 மணிக்கு தான் இருட்டு கட்டவே ஆரம்பிக்குது. ஒரு 7:30-8 மணிக்கு தான் வந்து இருட்டு கட்டவே ஆரம்பிக்குது. மணி 6:30 6:30 வெயில் எப்படி அடிக்குது அருங்க கிளார், உங்களுக்கு பின்னாடி தெரியும் வீடியோவில். இன்னும் சூரியன் மறையில. 8 மணிக்கு மே ஒரு 7:30 மேலே தான் இருட்டு கட்டவே இங்கே ஆரம்பிக்குது. அப்போ பகல் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில். நம்ம ஏரியாவில் எல்லாம் கூட பரவாயில்லைங்க. தமிழ்நாடு சைட்லாம் கூட ஒரு 6:30 கூட மச மசம் ஆயிடுது. இப்போ மணி 6:30. இந்த வீடியோ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி கறி இன்னைக்கு பயங்கரமாக சமைச்சு வச்சாச்சு. அப்படி பார்க்கும்போது எச்சம் ஊறுது. அப்படியே நண்பனும் சாப்பிட்றான். பட்டாசு குழம்பு ஃபுல்லாக வச்சாச்சு. ஓகே சாப்பிடுவோம். பார்க்கும்போதே எச்சம் ஊறுது. சூப்பா நைட் டைம் எடுக்கிறதுனால வீடியோ வந்து கொஞ்சம் மயமயம்தான் வரும். ஃப்ரண்ட் கேமரா எடுக்கிறது கோச்சுக்காதீங்க. அது செம்ம டேஸ்ட். இதுதாங்க கம்பெனி. கம்பெனியில் தான் லோடு இறக்கணும். ஜிப்ரோ பேப்பர் டெக் வண்டி இங்கே நிற்கிது. நம்மளது போயிட்டு குடிச்சிட்டு வந்தாச்சு வண்டிக்கிட்ட. அந்த கம்பெனியில் தான் இறக்கணும். அந்த ப்ளூ கலர் கேட்டில் தான் இறக்கணும். டீ குடிச்சு மறுபடி வண்டிக்கிட்டு வந்தாச்சு. ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் தாங்க அந்த பக்கம். சில்வாசா ஃபுல்லாகவே எல்லாமே சுற்றி சுற்றி இருக்கிறது எல்லாமே கம்பெனி தான். ஒவ்வொரு கம்பெனி தான், எல்லாமே இண்டஸ்ட்ரியல் தான். செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. என்ன யூடியூப்னு ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா கம்பெனிங்கே அதை ஒரு கம்பெனியிலேயே ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஃபோர்க்லிஃப்ட்ல எப்படி ரோல் இறக்குறாங்கன்னு பாருங்க. அதுனால கேக்கு மாதிரி ரோல் அதிகமாக இருக்க மாட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க, லோடு இறக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு மூணு ரோல் தான் பாக்கி. அந்த மூணு ரோல் இறக்குனா அவ்வளோதான், நம்ம கிளம்ப வேண்டியதான். கிளம்பி அடுத்தது லோடு எங்கேயும் போய் கிளம்பி லோடு இறக்குமோ லோடு இறக்குமோ அந்த மூணு லோடு கிளம்பி.